ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் ஓரொருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாள் சித்தம் களிகூற நீருருகால் ஓவாம் நெடும் தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையற்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். திருவம்பாவையினுடைய 15வது பாடல் ஓருருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீர் ஒருகால் வாயோவாள் சித்தம் கழிகூற நீருருகால் ஓவா நெடுந்தாரைக் கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரைத் தான் பணியாள் பேரையறக்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள் வாருருவ பூண்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புணல் பாய்ந்து அடையலோர் எம்பாவாய் ஓருருகால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான். இங்கே சிவபெருமானாக இருக்கக்கூடிய பெருமான் இந்த உலகத்திற்கெல்லாம் ஒரே தலைவனாக, ஒப்பற்ற தலைவனாக, நிரந்தர தலைவனாக இருக்கின்றானான். எனவே இந்த பாடல் ஒரு கடவுள் வழிபாடு எனும் ஒருமையில் நின்று தத்துவங்களை மிக அழகாக சொல்லுவதாக காணலாம். இப்படிப்பட்ட பெருமானுடைய புகழை மட்டுமே தன்னுடைய திருவாயினால் பாடிக்கொண்டிருக்கிறாளாம் தலைவி. அப்படி பாடும் பொழுது அகம் குழைந்து கண்களில் நீர் பெருக்கெடுக்கிறது. ஏனென்றால் வள்ளுவன் சொல்லுவான், மனதிலே அன்பு இருந்தால் கண்களில் கண்ணீர் முட்டும் என்பான். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்பான். எனவே அகம் குழைந்து அன்பால் நிறையும் பொழுது ஆனந்த கண்ணீர் கண்களை நினைக்கும். திருவருட்பாவில் நம்முடைய வள்ளலார் குறிப்பிடும் பொழுது ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்று குறிப்பிடுவார். ஏனென்றால் நிகழ்ந்து நினைந்து இறைவனை வழிபடும் பொழுது கண்ணீர் என்பது ஆனந்தமாக வெளிப்படும். எனவே அப்படி பெருமானை சொல்லும் பொழுது சித்தம் கழிகூற, சித்தம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அறிவானது மகிழ்ச்சி அடைந்து கண்ணீரை அன்பாக வெளிப்படுத்துகிறதான். நீர் ஒருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாரொருகால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள். பெருமானை வழிபடக்கூடிய இந்த வேளையில் பிற தெய்வங்களை அவள் வழிபட மாட்டாள். காரணம், பெருமானே எல்லா நலன்களையும் ஒருங்கே தரவல்லவன். எனவே பிற தெய்வங்களை, சிறு தெய்வங்களை வழிபடுவதை அவள் விரும்ப மாட்டாள். பேரரை இங்கனே பித்தொருவர் ராமாறும் ஆறொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள். அவன் எப்படி இருக்கிறான்? பெருமானுடைய உள்ளம் பித்து உள்ளம். பித்து உள்ளம் என்று சொன்னால் என்ன? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்பது நம்முடைய பழமொழி. அதாவது தன்னுடைய மக்கள் மேல் அளவு கடந்த அன்பை வைத்திருக்கின்ற தாயின் உள்ளத்திற்கு பித்து உள்ளம் என்று பெயர். அதனால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பித்தா பிறைசூடி என்று பெருமானை அழைக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட பித்தாக நம் இந்த உலக உயிர்களின் மேல் இருக்கக்கூடிய பெருமானை பேரரைக்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆறு ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகரதான். வேறு யார் பெருமானை போல நம் மீது அன்பு காட்டி நம்மை ஆட்கொள்ள வல்லவர்கள்? எனவே அவனை நாம் வாயார பாடுவோம், வாருங்கள் பெண்களே பாடிக்கொண்டே இந்த நீராடுதலை செய்வோம் என்று அழைப்பதாக இந்த பாடல் அமைகிறது.